இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா கோம்பை நாய்கள். கோம்பை நாய்களை பற்றின தெளிவான ப்ரூஃபோடு, அதாவது ஆதாரத்தோட, ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஆதாரத்தினுடைய கையில் ஆதாரத்தோடு பேச போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டாக் பார்த்திங்கன்னா கருவாய் செவளை. கருவாய் செவளையில் கோம்பை. இந்த கோம்பை ஆண் நாய் பார்த்திங்கன்னா இதோட பேர் ரங்கா. இதுக்கு வயசு பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்து 2.5 வயசு இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கருவாய் செவளை கோம்பை அப்படின்றது. கோம்பையில் கருவாய் செவளை, போர்க்கோம்பை, வெளிர் செவளை, இரத்தச்செவளை, பிரிண்டல் அதாவது புளிச்சாரல் கோம்பை, இத்தனை கலர்ஸ் இருக்குது. அதில் கருவாய் செவளை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மற்ற இதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸுக்கு மட்டுமே தெரியும். எதுக்காக ப்ரீடர்ஸுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து இனவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் வர குட்டிகளோட நிறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால தான் ப்ரீடர்ஸு பார்த்திங்கன்னா எல்லா புளிச்சாரல் கோம்பை, இரத்த செவளை, வெளிர் செவளை, கருவாய் செவளை, கருமூஞ்சி செவளை இப்படி எல்லா இதுலேயுமே குட்டி வச்சுருப்பாங்க. அதில் நாய்களும் வச்சுருப்பாங்க. இதில் மக்கள்கிட்ட ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருவாய் செவளை அப்படின்றது தான். அப்போ அந்த நேரத்தில் மட்டும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொம்பையில் என்னென்ன நிறம் வருதோ அந்த நிறங்களை எல்லாமே நம்ம எடுத்து வளர்க்கணும். அப்போ இந்த இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் பப்பி பாருங்கள். இது கருவாய் செவளை. இது கருஞ்சவளை. நல்லா பார்த்திங்கன்னா கருஞ்சவளை. இதோட உடம்புல இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கருஞ்சவளை. இந்த கருஞ்சவளை எங்கள் பண்ணையில் அதிகமாக வரும். இந்த கருஞ்சவளை குட்டி, இந்த மூஞ்சியோட கருப்பு பார்த்திங்கன்னா சின்ன குட்டியில் நல்லா அடர்த்தியாக வரும். பெருசாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ ஒரு நாய் வந்து குட்டி போடுது கோம்பை அப்படின்னா, ஒரு சில நாய்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா குட்டிகளுக்குமே மூஞ்சி கருப்பு இருக்கும். ஒரு சில நாய்களுக்கு ஒரு 4 குட்டி 5 குட்டி போடுதுன்னா 1 குட்டியோ 2 குட்டியோ மூஞ்சி கருப்பு சுத்தமாக இல்லாமல் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அப்போ மூஞ்சி கருப்பு இல்லை அப்படின்னா கோம்பு இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது. மூஞ்சி கருப்பு இருக்குது கோம்பையானா அப்படியும் கிடையாது. அதனுடைய குணாதிசயம் கேரக்டர் அப்படின்றத நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். இந்த ரங்கா பார்த்திங்கன்னா ரங்காவுக்கு பிறந்த குட்டி தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்த்த அந்த பெண் குட்டி. ஸோ இதுதான் வந்து இரத்தச்சவளையில் கருமூஞ்சி. இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து புளிச்சாரல் காட்டுறேன், போர்க்கோம்பை காட்டுறேன், வெளிர் செவளையில் கோம்பை எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். இத்தனை நிறங்களில் இருக்கக்கூடிய கோம்பையை வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த நிறம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வாங்கணும். புளிச்சாரல் கோம்பை தான் வேணும் அப்படின்னு கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க. புளிச்சாரல் கோம்பை மேலே அதிகமான மோகம் வச்சுருக்கக்கூடிய ஆளுகளும் இருக்கிறாங்க. இரத்தச்சவளை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. போர்க்கோம்பை, எங்களுக்கு போர்க்கோம்பையில் குட்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. போர்க்கோம்பை குட்டியும் வந்து விரும்பி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதில் இப்போ நீங்கள் பார்க்குறது இரத்தச்சவளை, இவர் பேர் ரங்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கோம்பை அப்படின்றது பார்த்திங்கன்னா புளிச்சாரல் கோம்பை. இந்த புளிச்சாறை கோம்பை அப்படிங்கிறது புளி மாதிரி வரி வரியாக இருக்கும். இரத்தச்சவளை இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல கருஞ்சவளையில் வரும், வெளிர் செவளையில் வரும், இரத்தச்சவளையில் வரும். அதில் உங்களுக்கு இந்த பிளாக்கில் சாரசாரையாக கோடு இருக்கும் புளி மாதிரி. அதனால தான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா புளிச்சாறை கோம்பை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புளிச்சாறை கோம்பையில் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இது மேல் டாகு, இதுக்கு ராக்கின்னு பேர். இந்த ராக்கிக்கு வயசு பார்த்திங்கன்னா 1.5 வயசுலேருந்து 2 வயசு இருக்கும். ரொம்ப அருமையான நாய் புளிச்சாறை கோம்பையில், ரொம்ப அருமையான நாய். கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப தங்கமான கேரக்டர். ஃபைட்டிங் அப்படின்னு போய் பார்த்திங்கன்னா கண்ணி சிப்பி பாறை கூடலாம் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு நாய் கூட ஈக்குவலாக சண்டை போடுவார். ஆனால் ஆள் கூட பழகிற கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கேரக்டராக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா புளிச்சாறை கோம்பை. குட்டி இருக்குது புளிச்சாறை கோம்பையில், ஃபீமேல் பப்பி இருக்குது. ராக்கிக்கு பிறந்தது ராக்கிக்கு பிறந்த ஃபீமேல் பப்பி இருக்குது. அதாவது ராக்கிக்கு பிறந்த குட்டியாக இருக்குது. இப்போ இந்த புளிச்சாறை கோம்பையை நம்ம புளிச்சாறை கோம்பை கூடயே தான் மேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 3 குட்டி கருவாய் செவளை. கருவாய் செவளையில் 3 குட்டி பிறந்திருக்கு. ஒரே ஒரு பெண் குட்டி தான் பார்த்திங்கன்னா புளிச்சாறை கோம்பையாக பிறந்திருக்கு. அப்போ நீங்கள் ஒரே நிறத்தில் கண் பார்க்குறீங்க, பார்க்குறதுக்கு இந்த நிறம் இருக்குது அப்படின்னா இதே தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஆகிற அந்த பொருள் பார்த்திங்கன்னா, அந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா இதனுடைய ஜீனு, இதனுடைய ஜீனோட
அடிப்படை எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த குட்டிகள் உற்பத்தி ஆகும். கருவாய் சவளை, கருவாய் சவளை நாங்கள் மேட் பண்ணுறோம், குட்டி கருவாய் சவளையில் தான் வரும் அப்படின்னா அது உங்கள் கற்பனை, அது இயற்கை அல்ல. அது இயற்கை அல்ல, செயற்கை, முழுக்க முழுக்க செயற்கை. அதோட ஜீனை நீங்கள் லேபில் எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ கருவாய் சவளையில் மட்டும்தான் கோம்பை வரும்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த கூட்டம் எதை பேஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு வராங்க? எழுதி வச்சுருக்காங்க டாக்குமெண்ட்டு, கருவாய் சவளையில் தான் கோம்பை வரும். சரி, யார் எழுதி வச்சா? சரி, எழுதி வச்சவங்க எத்தனை கோம்பை நாயை அவங்க இடத்துல வச்சுருந்தாங்க? எத்தனை ஆண் வச்சுருந்தாங்க? எத்தனை பெண் வச்சுருந்தாங்க? எத்தனை ஆண்டுகளாக இனவிருத்தி பண்ணாங்க? எத்தனை குட்டிகள் அவங்க இனவிருத்தி பண்ணி கையில் எடுத்திருக்காங்க? எடுத்த குட்டிகளை எத்தனை கஸ்டமருக்கு கொடுத்துருக்காங்க? இப்படி எந்த வித அடிப்படை ஆதாரமே இல்லாமல் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றத திருப்பி திருப்பி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா 8 ஆண்டுகளாக பண்ண வச்சுருக்கோம், 25-30 நாய் கோம்பை வச்சுருக்கோம், 8 நாய் ஆண் நாய் வச்சுருக்கோம், 20-25 வரைக்கும் பெண் நாய் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க குட்டிகள், குட்டிகள் மட்டுமே ஒரு 10 குட்டிகள் நிறுத்தி வச்சுருக்கோம். அப்போ இதில் விட உங்களுக்கு இதை பெரிய ஆய்வு என்ன நம்ம பண்ணிட முடியும்? ஒரு நாயோட ஜீனை எடுத்து அந்த ஜீனில் இப்படி தான் இருக்கும், ரத்த மாதிரியை எடுத்தால் நீங்கள் கருவாய் சவளையில் தான் கோம்பை வரும்னு சொல்கிறீங்க. அப்போ கருவாய் சவளையில் தான் கோம்பை வரும்னா புளிச்சாரலில் புளிச்சாரலுக்கும் பிறந்த குட்டி ஏன் கருவாய் சவளையில் வருது? போர்க்கோம்பையில் பிறக்கிற குட்டி ஏன் கருவாய் சவளை வருது? அப்போ அதை மட்டும் நீங்கள் கோம்பன் எடுத்துக்கிறீங்க, அப்போ அந்த கருவாய் சவளையில் வரக்கூடிய புளிச்சாரலையும் போர்க்கோம்பையையும் நம்ம ஏன் கோம்பன் எடுத்துக்கிற மாட்டோம்? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வியாபார தளமாக மாறிடுச்சு, புரியுதுங்களா? எப்படி ராஜபாளையத்தை செலக்டிவ் இன்ப்ரீடிங் மெத்தடில் ஒயிட்டு பிங்க் நோஸ் தான் வரணும்னு சொல்லி ரிப்பீட்டடாக ப்ரீடு பண்ணி இன்றைக்கி டெஃபில் வந்து நிற்கிறாங்களோ அதே கான்செப்டை தான் திரும்ப நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சயின்டிஃபிக்கு டெக்னாலஜி என்னென்னா செலக்டிவ் இன்ப்ரீடிங், இதைத்தான் நீங்கள் கையில் எடுத்து பண்ணிக்கிறீங்களே ஒழிய வேற ஒன்றும் புதுசாக அந்த கோம்பையில் நீங்கள் ஒன்றும் பண்ணிடல, பெரிய ஆராய்ச்சி பண்ணிடல. அது எப்படி நாயே இல்லாதவங்க எப்படி கோம்பையை பற்றி பேச முடியும்? ஒரு கோம்பை நாயை கையில் வச்சு வளர்க்காமல் இனவிருத்தி பண்ணாமல் குட்டி எடுக்காமல் எப்படி வந்து கோம்பை நாய் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் யூடியூப்பில் ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு ஒரு யூடியூப்பில் போய் கோம்பை நாயினா கருவாய் சவளைதான் இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஒயிட் வராது புளிச்சாரல் வராது அப்படி எப்படி சொல்ல முடியும்? சரி, அப்போ மக்கள் வந்து எப்படி நம்புறீங்க? நாய் இல்லாதவங்க சொல்கிறத எப்படிங்க நம்புறீங்க? அவங்களால எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்கு ஆதாரம் என்னங்க வச்சுருக்காங்க? ஏன் நாய் போட புகைப்படத்தவே எடுத்து போட்டு 4 பேர் வீடியோ போடலாம், வெறும் இந்த ரங்கா ஃபோட்டோ, வாத்து ஃபோட்டோ, தீரன் ஃபோட்டோ, இவங்களாம் இந்தியன் சாம்பியன் டாகு, அந்த ஃபோட்டோவே எடுத்து போட்டு நான் யூடியூப்பில் பேசுகிறேன்னு சொல்லி பேசலாம், கோம்பை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என் ஃபோட்டோவே காமிக்கலாம். அப்போ அவங்க பேசுகிறதுல என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு விஷயம் நம்ம பேசுகிறோம்னா அதில் ஒரு ஆதாரம் வேணும்ல, ப்ரூஃப் வேணும்ல. இப்போ ப்ரூஃப்ன்றது நாங்கள் வச்சுருக்கோம், இந்த வச்சுருக்கோம், இதுதான் ப்ரூஃப், இங்கிட்டு வாடராக்கி, இதுதான் ப்ரூஃபு. இந்த மாதிரி கையில் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதுதான் பார்த்திங்கன்னா புளிச்சாரல் கோம்பை. அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா போர்க்கோம்பை அப்படின்றத காட்டுறேன். போர்க்கோம்பையில் ஒரு குட்டி காட்டுறேன், போர்க்கோம்பையில் பெரிய நாயும் காட்டுறேன். அப்போ அந்த போர்க்கோம்பையை பற்றின விஷயம் உங்களுக்கு அதில் தெரிய வரும். அதாவது ஒயிட்டு வந்தால் கிராஸு, அது வந்தால் கிராஸு அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா கோம்பையில் 2 கலர் 3 கலர் வரும். அதில் டார்க்காக வரும், லைட்டாக வரும், முடி ரோம இரசல் கொஞ்சம் தூக்கலாக வரும். இப்போ வாழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோம்ப நாய்களுக்கு முடி இருக்கும், ஒரு சில கோம்ப நாய்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வால் சன்னமாக இருக்கும், முடி இருக்காது, ஒட்டு ரோமமாக இருக்கும், காது மடி காது இருக்கும், நெறி காது இருக்கும், குத்து காது இருக்கும். இப்படி எல்லா விதமான காதுமே காதின் அமைப்பு கண்டிப்பாக வரும். இதில் மடி காதில் தான் வேணும் எங்களுக்கு, குத்து காது வேணாம், நெறி காது வேணாம் அப்படின்னா அவங்க வந்து கண்காட்சிக்கு எடுத்துகிட்டு போகிற நாய்கள் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு நடுவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அவங்களோட எளிமைக்காக எங்களுடைய நாய் கண்காட்சியில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட வாதம். ஆனால் நாய் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவே முடியாது. எங்கள் நாய் கண்காட்சிக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்கன்னா இப்படி நாயை மட்டும் கொண்டு வாங்க. இப்போ எத்தனை பேர் நீங்கள் நாய் கண்காட்சிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கோம்பை நாயை எத்தனை பேர் என்கிட்ட வாங்கிட்டு போனவங்க நாய் கண்காட்சி? ஒரு ஆள் எடுத்துகிட்டு வரல, நூற்றுக்கணக்கான குட்டி கோம்பை குட்டி கொடுத்துருக்கேன் இந்த 8 வருஷத்தில், 100க்கும் அதிகமான கோம்பை குட்டி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர்
நாய் கண்காட்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அப்போ நாய் கண்காட்சிக்கு எடுத்துகிட்டே வராத நம்ம மெயினாக நம்ம நாயை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? தோட்ட காவலுக்கு யூஸ் பண்ணுறோம், வீட்டு காவலுக்கு யூஸ் பண்ணுறோம். வீட்டு காவலுக்கும் தோட்ட காவலுக்கும் யூஸ் பண்ணுற நாயை போய் கேசிஐ ஸ்டாண்டர்டு யூகேசிஐ ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும் அப்படின்றது என்ன? இப்போ காது இப்போ நெறியாதான் இருக்குது, இல்லை குத்துக்காதான் இருக்குது, என்ன வீட்டில் காவல் காக்காமல் போயிருமா நாய்? ஒரு நாயினுடைய பேசிக் ரிக்குயர்மெண்ட் அப்படின்றது என்னங்க? காவல், வீட்டு காவல், தோட்ட காவல், பண்ணை காவல், இதுதான் காவல், 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 இதுதான் பேசிக் ரிக்குயர்மெண்ட்டு. இங்கே அழகுக்கு வந்து யாருமே நாய் வளர்க்க, தமிழர்கள் அழகுக்கு நாய் வளர்த்த சரித்திரமே கிடையாது. வெளிநாட்டு நாய்கள் என்றைக்கு உள்ளே வந்துச்சோ அன்னைக்கு தான் நாயை வந்து அழகு பொருளாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க, காட்சி பொருளாக கண்காட்சி நடத்துனீங்க. ஒரு நாய் உங்கள் வீட்டுக்கு காவல் காக்கக்கூடிய ஒரு நாயை காட்சி பொருளாக காட்டுவீங்களா? இது காட்சி பொருளா சொல்லுங்கள், இது காட்சி பொருளா? நாய் காட்சி பொருளா? இன்னும் பழைய ஆளுங்கள், நல்ல வயசான ஆளுங்கக்கிட்ட போய், நல்ல நாய் வச்சுருக்கவங்ககிட்ட போய் உங்கள் நாயை காட்டுங்க அப்படின்னா நாயை காட்ட மாட்டாங்க, நாயை காட்டவே மாட்டாங்க. ஏன் காட்ட மாட்டாங்க நாயை அப்படின்னா, அது அவங்களுடைய பாதுகாப்புக்கு வைக்கப்பட்ட பொருள். இப்போ ஒருத்தர் கன்று வச்சுருக்காரு லைசன்ஸோடு, போகிறவங்க வர்றவங்கட்டெலாம் கன்று எடுத்து காட்டிடுவாரா? நான் கன்று வச்சுருக்கேன் லைசன்ஸோட, அதை சீக்கிரட்டாக தான் வச்சுக்கிடுவார். ஏன்னா அது அவருடைய ஆயுதம், அவருடைய பாதுகாப்புக்காக வைக்கப்பட்ட பொருள். அப்போ வீட்டுக்கு நம்ம நாய் வளர்க்குறோம்னா அழகுக்காங்க வளர்க்குறோம் நாய் சொல்லுங்கள், அழகுக்காக வளர்க்குறோம் நாய். நாய் நம்மளை பாதுகாக்கணும், தன் உயிரை கொடுத்து கூட தன் எஜமானனை பாதுகாக்கக்கூடிய நாய்கள் நம்ம நாய்கள். அப்படி நாய்களை நம்ம காது சொட்டையாக இருக்குது, தூக்கலாக இருக்குது, இதாக இருக்குது, இதெல்லாமே வந்து வெளிநாட்டுக்காரர்கள் நம்ம நாய்களை வளர்க்க விடாமல் எடுத்துக்கிட்ட, கையில் எடுத்துக்கிட்ட யுக்தி. இதை நல்லா தெரிஞ்சுக்கிறணும். அதுக்காண்டி நீங்கள் கண்காட்சிக்கே கொண்டு போகக்கூடாதா அப்படின்னா கொண்டு போங்க தாராளமாக. நாங்கள் எதுக்காக கண்காட்சிக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, வெளிநாட்டு நாய்களுக்கு இணையாக நம்ம நாட்டு நாய்களையும் எதுலேயும் குறைந்ததல்ல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவும், மக்கள் மத்தியில் வெளிநாட்டுக்கு நாய்க்கு இணையாக நம்ம நாய்கள் இருக்குன்றதுக்காண்டி தான் நாய் கண்காட்சிக்கு நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது. அங்கே போய் பரிசு வாங்குறதுக்காகவோ இல்லை தற்பெருமை இப்போ இது பண்ணிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நாய்கள் எந்த விதத்துலையும் வெளிநாட்டு நாய்களுக்கு சளைத்தது அல்லங்கிறத காட்டுறதுக்காக தான். அது போக இந்த மாதிரி கோம்பையில் புளிச்சாரல் கோம்பை, போர்க்கோம்பை, இதெல்லாம் வந்து எப்படி டாக்குமெண்ட் பண்ணுவீங்க? அந்த ஸ்பாட்டுக்கு போகாமல் நம்ம எப்படி டாக்குமெண்ட் பண்ண முடியும்? யாருமே அந்த ஸ்பாட்டுக்கு போகலை, குட்டியை எடுத்துகிட்டு போகல, நாயை கொண்டு போகல. ஆனால் எல்லாருமே வந்து இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நாய் தான் எங்களுக்கு வேணும்னு ஏன் கேட்குறீங்க? அப்போ அந்த ஸ்டாண்டர்டு தான் உங்களுக்கு வந்து கோம்பையினுடைய பேஸுன்ற மாதிரி கையில் எடுத்துக்கிட்டிங்கல்ல. அப்போ அந்த இடத்துல போய் அந்த பேஸை உடைக்காமல் நம்ம எப்படி புளிச்சாரல் கோம்பையும் போர்க்கோம்பையும் கொண்டு வர முடியும்? புரியுதுங்களா? இப்போ ஒரு கிளப்பே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோம்பைனா இப்படி தாங்க, இதாங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க? அவங்க வளர்த்தாங்களா, நாய் வச்சாங்களா, பண்ணை வச்சுருந்தாங்களா, குட்டியை ப்ரீட் பண்ணாங்களா, பல பேருக்கு பல கஸ்டமர் கொடுத்தாங்களா அப்படின்னா கிடையாது. அவங்க எங்களை மாதிரி ப்ரீடர்ஸுக்கிட்ட வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க, கலர் நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போவாங்க, புகைப்படம் எடுத்துகிட்டு போடுவாங்க, வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க, ரத்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் எங்கள் ப்ரீடர்ஸுக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி இதுதான் ஸ்டாண்டர்ட், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதில் அவங்க 100 நாய் பார்ப்பாங்க, அதிகபட்சமாக 100 நாய் பார்ப்பாங்க. இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுருக்காங்க, கோம்பைனா ரத்த கருவாய் சேவலையில் இருக்கக்கூடிய அப்படின்னு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கே 100 நாய் கோம்பை பார்த்தீங்க? யார் வச்சுருந்தா? கோம்பை அப்படிங்கிறதே கடந்த 8-10 ஆண்டுகளுக்கு உள்ளதே வெளியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ரீச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்டு பண்ணவங்க 100 நாயன்னு எங்கே போய் பார்த்தீங்க? வாய்ப்பு இல்லை, 100 நாயை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, மதுரையில் ஒரு நாய் கண்காட்சி நடக்குது, 4 கோம்பை நாய் தான் வருது, 4 கோம்பை நாய் தான் வருது. 400 நாய் வர்ற இடத்துல வெறும் 4 கோம்பை நாய் தான் வருது. அப்போ மதுரையில் நடத்த போகிற நாய் கண்காட்சியிலே கோம்பை வரலை அப்படின்னா, அப்போ நாய் கண்காட்சிக்கு மற்ற இடத்துல நடத்துகிறதுலாம் எப்படி கோம்பை வரும்? அப்போ கண்காட்சிக்கு நீங்கள் யாரும் எடுத்துகிட்டு வர்றதில்லை, அதை தயார் பண்ணுறதில்லை. ஆனால் அந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை மட்டும் கையில் எடுத்து வச்சுக்கிடுவீங்க. இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க. நாய் பண்ண வச்சுருக்கிறவங்க, அனுபவமானவங்க, இனவிருத்தி பண்ணவங்க, குட்டி பல பேருக்கு கொடுத்தவங்க,
அவங்களால் மட்டும்தான் குட்டி இப்படி கலரில் வரும் அப்படின்றத சொல்ல முடியும். அவங்க சொல்லாமல் மற்ற ஆளுங்க நீங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரமில்லாத சொல்ல வந்து நீங்கள் கேட்டுக்கூடாது, ஏற்றுக்கூடாது. நீ அடுத்து நான் வந்து போர்க்கோம்பையை பற்றி உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்கிறேன், எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். இதுதான் புளிச்சாரல் கோம்பை. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா போர்க்கோம்பை. இந்த போர்க்கோம்பை அப்படின்றது என்ன அப்படின்னா, உடனி வெள்ளை, நெத்தி வெள்ளை, நெஞ்சு வெள்ளை, நாலு காலுமே வெண்கால், வால் பார்த்திங்கன்னா பூவாள், இந்த பாருங்க பூவாள், இந்த மாதிரி வர்றதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர்க்கோம்பை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த போர்க்கோம்பை என்னோடய அனுபவத்தில் இந்த 8 ஆண்டுகளாக இந்த கோம்பையை இனவருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்றதுனால, இந்த 8 ஆண்டுகளில் என்னோடய அனுபவத்தில் இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் உள்ள கோம்பைகள் நல்ல ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். நான் நிறைய நாய் பார்த்துருக்கேன், நானே பார்த்து வியந்திருக்கேன், என்னடா இந்த நாய் கொஞ்சம் ஒரு டைப்பாக இருக்குது, பயப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. இந்த இப்போ அதையும் பாருங்கள், போர்க்கோம்பை தான் அந்த நிற்கிது பாருங்கள் குட்டி. இப்போ பாருங்கள் கூப்பிட்றேன், பெப்சி பெப்சி, இங்கே வாடா 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 பெப்சி, வாடா வாடா பெப்சி வா அப்படியா. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். பொதுவாகவே கோம்பை அப்படின்னாலே ஹைப்பர் ஆக்டிவு, அந்த ஹைப்பர் ஆக்டிவில் இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த போர்க்கோம்பை என்னோடய அனுபவத்தில். இதுவுமே பார்த்திங்கன்னா பீகிள், இதுக்கு பேர் பீகிள். இதுக்கு ஏன் பீகிள்னு பேர் வச்சோம் அப்படின்னா ட்ரை கலர், ஒயிட்டு பிளாக்கு ப்ரௌனு மூணு கலர் இருக்கிறதுனால, ட்ரை கலர் இருக்கிறதுனால இது இந்தியன் பீகிள் அப்படின்னு இருக்கணும் அப்படின்றதுனால பீகிள், இதோட பேரே பார்த்திங்கன்னா பீகிள்னு தான் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டீங்கனாலுமே நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணும், நம்மளை மீறி எதுவுமே செய்யாது. ஓனருக்கு வளர்க்குறவங்களுக்கு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் இந்த போர்க்கோம்பை. என்னோடய அனுபவத்தில் இந்த ரத்த செவலை, இந்த புளிச்சாறையை விட இந்த போர்க்கோம்பை வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே பண்ணும். இதுதான் பார்த்திங்கன்னா போர்க்கோம்பை அப்படிங்கிறது. புளிச்சாறல் கோம்பை பார்த்தோம், கருவாய் செவலையில் கோம்பை பார்த்தோம், போர்க்கோம்பை அப்படிங்கிறது இப்போ பார்க்குறோம். அடுத்து வெளிர் செவலை, அதாவது வெளிர் செவலையில் ஒரு கோம்பை எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஆண் நாய்கள் நம்ம வச்சுருக்கோம், 8 நாய் வச்சுருக்கோம். எந்த பண்ணையிலையுமே 8 நாய்லாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆண் நாய் மட்டும் 8 நாய் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் ஆண் நாய் 8 நாய் வச்சுருக்க மாட்டாங்கன்னா, ஒரு நாய் வச்சுருப்பாங்க, 2 நாய் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் ஏன் 5 நாய் 6 நாய் அந்த மாதிரி வச்சுருக்கோம்னா, எல்லா கலர்லேயும் இந்த நாய் வரும் அப்படின்றத எங்கே நான் காமிக்க முடியும், ஒரு பண்ணையில் தான் காட்ட முடியும். ஒவ்வொரு வீட்லேயும் 5 நாய் 6 நாய்க்கு பாதுகாப்புக்கு தான் வளர்ப்பாங்க. ஒரு நாயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பண்ணைக்கு தான் வரணும், பண்ணையில் நீங்கள் வந்து பார்த்தா தான் நாயை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த பண்ணையில் டாக் இருக்கணும், நாய் இருக்கணும். ஒரு நாய் இல்லை 2 நாய் இல்லை 5 நாய் 10 நாய் இருக்கிற இடத்துல அந்த நாய்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியான அனுபவங்கள் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட 100 நாய் இருக்குது, அதில் கோம்பை மட்டும் 30-35 நாய் இருக்குது. கோம்பை குட்டி மட்டுமே இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்காக வேண்டி நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம், அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 10 குட்டி இருக்கும். ஸோ இதுதான் அனுபவம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ப்ரீடுகளையும் நம்ம 4 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த நாயிலே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துரும். நீங்கள் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கற்றுக்க வேணும்னு அவசியம் இல்லை. குட்டி போட போகுதுன்னா சொல்லும், நான் குட்டி போட போகிறேன் அப்படின்றது சமிக்கையில் சொல்லும். இந்த இப்போ ஒரு நாய் நீங்கள் வந்தப்போ கற்றுக்கிட்டே இருந்துச்சு, நான் உள்ளே போய் பார்த்தேன், 3 குட்டி போட்டிருக்கு சிப்பி பாறை, இன்னும் 3 குட்டி போடும், 2 குட்டியோ 3 குட்டியோ போடும், ஈவினிங் வரைக்கும் போடும். நம்மக்கிட்ட ரூமு இதெல்லாம் இருக்கிறதுனால அதுவே போட்டுக்கிறோம். ரூம் இல்லை அப்படின்னா இந்த இருக்கு பார்த்திங்களா, இந்த உரை, இந்த உரக்குள்ளே போய் போட்டுரும். இந்த உரக்குள்ளே போய் இப்போ ஏன் போடலைன்னா மழை தொடர்ந்து, மழை காலம். அப்போ அந்த தொடர்ந்து மழை காலம் வரும்போது ஈரப்பதம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நம்ம கூண்டுக்குள்ளே போட்டிருக்கோம். வெளிர் செவலையில் கரும்புஞ்சு, இந்த வெளிர் செவலை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக இல்லாமல் லைட்டாக இருக்கும், இந்த வித்தியாசம் தான் இருக்குது பாருங்கள், இந்த கலர் இதே அந்த கலர். இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜப்பானுக்கு சின்ன வயசில் நல்ல இங்கே வரைக்கும் இருந்துச்சு. இப்போ ஜப்பான், இது வந்து ஜப்பான் இந்தியன் சாம்பியனு, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன். இது வந்து ஜப்பான்
மேல் டாகு 4 வயசு இருக்கும், 4 வயசுலேருந்து 4.5 வயசு இருக்கும். திருச்சூர் சோவிலையும் கோயம்புத்தூர் சோவிலையும் 4 சிசி வாங்கி இந்தியன் சாம்பியன் வாங்கினவர். இது வந்து வெளிர் செவலை நிறத்தில் இருக்கக்கூடிய கோம்பையை சேர்ந்தது. இந்த வெளிர் செவலையில் இந்த குட்டிக்கு பார்த்திங்கன்னா இந்த நாய்க்கு சின்ன வயசில் நல்ல இவ்வளோ தூரத்து வரைக்கும் மாஸ்க் இருந்துச்சு. இப்போ வளர வளர இந்த மாஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னும் வயசாகும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி மீசையெல்லாம் வந்து உங்களுக்கு நரைமுடி வருதோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு நரைமுடி, ஒயிட் முடி வந்துடும். இப்போ இந்த ஒயிட்டு முடியெல்லாம் இன்னும் வயசாகும்போது வந்துடும். அப்படி டாக்கு நம்மக்கிட்ட இருக்குது, 7 வயசில் டாக் இருக்குது சோடா. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் நரைச்சிருக்கும் முடி. அது வேணாலும் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். ஒரு பழைய நாய், கோம்ப நாய், 7 வயசு 8 வயசில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ அந்த அளவு 8 வருஷம் அனுபவம்ன்றது இதுதான். ஒவ்வொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். இதுதான் வெளிர் செவலை, கருவாய் செவலை, இரத்தச்செவலை, புளிச்சாரல், போர்க்காம்பை, வெளிர் செவலை. இப்படி எல்லா ஒரு பண்ணை அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லா நிறத்துலேயுமே வச்சுருக்கணும். கமர்ஷியலாக இருக்கக்கூடிய பண்ணைகள் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஒரே கலரில் மக்கள் எந்த பொருளை விரும்புகிறாங்களோ. இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கலுக்கே போகிறீங்க, இல்லை ஒரு மளிகை கடைக்கே போகிறீங்க, ஒரு பொருள் கேட்குறீங்க, அவங்கக்கிட்ட பதில் வரும், சார் இந்த மாத்திரை அதிகமாக போகாது சார், இந்த பொருள் அதிகமாக விற்காது சார், அதனால் நாங்கள் வச்சுருக்க மாட்டோம். அது மாதிரி நாய் பண்ணையில் எந்த பொருளை வந்து மக்கள் விரும்பி கேட்குறாங்களோ அந்த நாய்களை மட்டும் வச்சு நடத்துகிறதுக்கு பேர் பண்ணை கிடையாது, அதுக்கு பேர் முழுக்க முழுக்க வந்து கமர்ஷியல். அதுக்காக நாங்கள் என்ன இலவசமாக கொடுக்குறோமா அப்படின்னா, நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து இதை விற்பனை பண்ணுறதும் எங்களோட நோக்கம் கிடையாது, இதை இலவசமாக கொடுக்குறதும் எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட பண்ணையின் அமைப்பு பார்த்திங்கன்னா கோம்பை அப்படின்னா எப்படியெல்லாம் இருக்கும், யார் வேணாலும் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்துக்கலாம். கோம்பையில் இத்தனை நாய்கள் இருக்குது, இத்தனை கலரில் இருக்குது அப்படின்றத நாங்கள் வந்து இதை டாக்குமெண்டேஷன் பர்பஸுக்கு தான் மெயினாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வந்து இந்த நாய்கள்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்றத டாக்குமெண்ட்டு பண்ணணும், டாக்குமெண்ட்டு பண்ணணும், ஆவணம் பண்ணணும். இப்போ இந்த யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நம்ம நேச்சுரலாக நாயை வச்சே காட்டுறோம். அன்றைக்கி யூடியூப்பு ஃபேஸ்புக்கெலாம் இல்லை, அதனால் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எழுதி வச்சுட்டு போனதில் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் லைவாக பண்ணையில் வந்து வீடியோ எடுக்கிறீங்க, இதுக்கு மேலே உண்மை ஆதாரம் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மையான ப்ரூஃபு. இந்த ப்ரூஃபு பல நூறு ஆண்டுகள் கழித்தும் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஆவணப்படுத்துறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து எல்லா நாய்களுமே நம்ம வச்சுருக்கோம். கேட்குறவங்களுக்கு குட்டி கொடுக்குறோம். விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 8000-10000 அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். ஆண் குட்டினா, பெண் குட்டினா 6000-7000 வயசுக்கு ஏற்ற மாதிரி விலையில் கொடுக்குறோம். நிறையா குட்டி கொடுத்துருக்கோம், நல்லா வளர்த்துருக்காங்க, நல்ல நல்ல கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்கக்கிட்ட இருக்காங்க. இதில் பண்ணைக்கு வந்து வாங்குறவங்க எங்கள் பண்ணையில் நிறையா இருக்காங்க. இப்போ இந்த பண்ணைக்கு வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னோடனே நேராக பண்ணையை பார்க்க கிளம்பி வரீங்க. அப்படி பண்ணையை பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எங்களால் வந்து உங்களை அகாமடேட் பண்ணி பண்ணையை சுற்றி காட்ட முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு பண்ணைக்குள்ள அனுமதி என்பது வேற்றாளுகளுக்கோ வெளியாளுகளுக்கோ கண்டிப்பாக பண்ணைக்குள்ளே எந்த பண்ணைக்குள்ளேயும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா பண்ணைக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டிகள் இருக்கும், தடுப்பூசி போடப்பட்ட குட்டி இருக்கும், போடப்படாத குட்டி இருக்கும், பிறந்த குட்டி இருக்கும், நாய்கள் இருக்கும். ஒரு தொற்று நோயோ ஏதோ ஒன்று உங்கள் செருப்பில் கூட காலில் கூட இருக்கும். வைரஸ் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாது, உங்கள் செருப்பில் உங்கள் காலில் கூட இருக்கும். அது நீங்கள் பண்ணக்குள்ளே வந்தோடனே பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், 30 குட்டி 40 குட்டி இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய டேமேஜ் அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அதனால் பண்ணை பார்வைக்கு அலௌடு கிடையவே கிடையாது. வெளியே நின்று நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து பண்ணையை செட் பண்ணும்போதே எங்கள் கேட்டில் நின்று நீங்கள் பண்ணையை ஃபுல்லாக முழு வியூவும் பார்த்துக்கலாம். அப்போ குறிப்பிட்ட டைமு இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டயத்துக்கு டாகெல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்கும்போது ஒரு 50 நாய் 100 நாய் ஒரு இடத்துல இருக்கிறத நீங்கள் வந்ததுக்கு பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்துட்டு போனதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். அப்போ மதியம் 1 மணிக்கும் 2 மணிக்கும் வந்துட்டு பண்ணையை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா நாயெல்லாம் உள்ளே போய், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பெரிய நாயெல்லாம் மேக்ஸிமம் உள்ளே போயிடுச்சு, சின்ன நாய் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், 100 நாய் இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கிடையாது, அமைதியாக தான் இருக்குது.
ஏன் அமைதியாக இருக்குது? இதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், பண்ணை வேலையாட்கள் ரெஸ்ட் எடுக்கிற டைமு, நாய் ரெஸ்ட் எடுக்கிற டைமு. நாய்க்கு வந்து ஆக்டிவ்னஸ் அப்படின்னா காலை மாலை, எல்லா மிருகங்களுமே அதனுடைய ஆக்டிவ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை தான் ஆக்டிவ்னஸ்ஸு. குளிர்ந்த நேரத்தில் தான் ஆக்டிவ்னஸ் இருக்கும், வெயில் நேரத்தில் முழுக்க முழுக்க ரெஸ்ட் மோடுக்கு போயிடும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், நீங்கள் பப்பி வாங்க வர்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குளிர்ந்த நேரத்தில் வந்து குளிர்ந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.